வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. நகை மதிப்பீட்டாளர் பணிக்கு தமிழகத்திலேயே முதன்முறையாக பெண்களுக்கு முக்கியத்துவம் அளித்து பெண்களுக்கு பயிற்சி அளித்து சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. கோவை வைஷியல் வீதியில் உள்ள கோயம்புத்தூர் கோல்ட்ஸ்மித் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் சார்பில் நகை மதிப்பீட்டாளர் பணிக்கு பெண்களுக்கான பயிற்சி சில மாதங்களுக்கு முன்பு துவங்கப்பட்டு அவர்களுக்கான பயிற்சி படிப்பினை துவங்கியது கோவை ஜுவல்லரி கிளஸ்டர் என்னும் அமைப்பு. இந்த அமைப்பின் சார்பில் நகை மதிப்பீட்டாளர் பயிற்சியில் பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பயிற்சியினை சிறப்பான முறையில் முடித்து அனைவரும் நகை மதிப்பீட்டாளர் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் தேர்ச்சி பெற்ற பெண்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவப்படுத்தப்பட்டனர். பின்னர் கோயம்புத்தூர் ஜுவல்லரி கிளஸ்டர் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் கமலஹாசன் கூறுகையில், பெரும்பாலும் வங்கிகளிலும் தனியார் துறைகளிலும் நகை மதிப்பீட்டாளர்களாக அதிகமாக ஆண்களை பணிகள் செய்து வருகின்றனர் எனவும், தற்போது இந்த பணிக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் கோவை கிளஸ்டர் அமைப்பின் சார்பில் புதிய முயற்சியினை மேற்கொண்டு அதில் வெற்றியடைந்துள்ளதாக தெரிவித்தார். இந்த நகை மதிப்பீட்டாளர் பயிற்சியினை சுமார் 40 மேற்பட்ட பெண்கள் தனித்தன்மையுடன் கற்று கைதேர்ந்த தங்க நகை மதிப்பீட்டாளர்களாக வந்துள்ளனர் என்றும், இவர்களுக்கு சான்றிதழ்களை கோவை ஜுவல்லரி கிளஸ்டர் நிறுவனத்துடன் இணைந்து மதுரை கோல்ட்ஸ்மித் அகாடமி மற்றும் துபாய் நியூ ஜுவல்லரி மேகசின் உள்ளிட்ட நிறுவனங்களின் சார்பில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் இந்த தங்க நகை மதிப்பீட்டாளர்கள் மற்றும் தங்க நகை செய்யும் பொற்கொள்ளர்களை இணைக்கும் முக்கிய நிகழ்வாக இன்று அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து தங்க நகை விற்பனையாளர்கள் மற்றும் தங்க நகை உற்பத்தியாளர்கள் என 300 மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாகவும், இன்னும் பல பெண்கள் இந்த பயிற்சியினை கற்றுக்கொள்ள முன்வரும் பட்சத்தில் பல முன்னணி தங்க நகை விற்பனை நிறுவனங்களுடன் இணைந்து இந்த பயிற்சியை இலவசமாக வழங்குவதற்கு இச்சங்கம் தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தங்க நகை தொழிலாளர்களுக்கு மத்திய அரசின் ஜிஜேஇபியின் பொற்கொள்ளர்களுக்கான அடையாள அட்டை வழங்கும் விழாவும் நடைபெற்றது என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கோவை கிளஸ்டர் சங்க சேர்மன் சீனிவாசன், பிரகாஷ், ராஜேஷ், திருப்பதிராஜன், செந்தில்குமார் மற்றும் தங்க நகை உற்பத்தியாளர்கள் என 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தங்க நகை தொழிலாளர்கள் தொழிலை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறது. அந்த நடவடிக்கைகள் ஒரு கட்டமாக இந்திய அளவில் ஒரே காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் தங்க நகை தொழிலாளருக்கு ஒருங்கிணைந்த அடையாள அட்டை மத்திய அரசின் ஜிஜேபிசியின் சார்பாக வழங்கப்படுகிறது. அதனுடைய தொடக்கத்தில் இந்த 6 மாநிலங்களில் முதன்முறையாக கோயம்புத்தூர், தென்னிந்தியாவில் முதல் முறையாக கோயம்புத்தூரில் இந்த மத்திய அரசின் ஜிஜேபியின் சார்பாக இந்த தங்க நகை தொழிலாளர்கள் மற்றும் தங்க நகை பணிபுரியும் அனைவருக்கும் ஒருங்கிணைந்த அடையாள அட்டை யூனிகான் நம்பரோடு கொடுக்குறாங்க. அந்த அடையாள அட்டை இலவசமாக வழங்கப்படுகிறது. அந்த அடையாள அட்டை வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. அதன் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் இன்று வந்து கோயம்புத்தூரில் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த அடையாள அட்டையை வழங்கினார்கள். மற்றும் எங்கள் நிறுவனம் கோயம்புத்தூர் ஜுவல்லரி கிளஸ்டர் நிறுவனம், இந்த நிறுவனம் தங்க நகை தொழிலாளர்களின் வாழ்வை மேம்படுத்துவதற்காக, தொழிலாளர்களுக்கு தன்னுடைய தொழிலை மேம்படுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கூட்டு நிறுவனம். இந்த கூட்டு குழுமத்தில் 72 உறுப்பினர்கள் உள்ளன. இந்த நிறுவனம் வந்து தங்களுடைய தொழிலை மேம்படுத்துவதற்காக அதிநவீன தொழில்நுட்ப மிஷின்களை, எந்திரங்களை வாங்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கூட்டு நிறுவனம். இது மத்திய அரசின் விண்ணப்பித்துள்ளது. மத்திய அரசின் எம்எஸ்எம்இ மூலமாக ஒரு திட்ட வரையறு கொடுக்கப்பட்டுள்ளது. இனி அதனுடைய ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிறுவனம் ஆரம்பித்த உடனே இந்த கூட்டுக்குழுமம் தொடங்கப்பட்ட உடனே அகாடமி ஒன்று உருவாக்கப்பட்டோம். எங்களுடைய அகாடமி சார்பாக தங்க நகை தொழிலாளர்கள் இந்த தொழில் வந்து என்னோட முடியட்டும் அப்படின்னு சொல்லாமல், இனி எனக்கடுத்து என் பிள்ளைய வரணும்னு சொல்லிட்டு ஒரு முன் உதாரணமாக எங்கள் நிறுவனம் வந்து 20 பெண் குழந்தைகளுக்கு காலை கல்லூரியில் படிக்கும்போது மற்ற சனி ஞாயிறு தனி கோர்ஸாக நடத்தி நாங்கள் ஒரு 10 பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு மத்திய அரசின் சான்றிதழ் கொடுத்துருக்கோம். இவங்க வந்து தங்க நகை மதிப்பீட்டாளர் சான்றிதழ் வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு இலவசமாக 3 நிறுவனம் தங்களுடைய படிப்பு செலவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த நிறுவனத்தின் நிறுவனம் வந்து துபாயை சேர்ந்த இந்த நியூ ஜுவல்லரி மெகாசின் நிறுவனமும், கோயம்புத்தூர் ஜுவல்லரி கிளஸ்டர் நிறுவனமும், மதுரை கோல்ட்ஸ்மித் அகாடமியும் சேர்ந்து 20 பிள்ளைங்களை வந்து படிக்க வச்சுருக்காங்க. இந்த படிப்பு வந்து மென்மேலும் தொடரும் இந்த இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இந்த குழந்தைகளுக்கு பட்டமளிப்பு விழா இன்றைக்கி நடைபெற்றது. இந்த படிப்பு வந்து முடித்தவங்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இனி மென்மேலும் வந்து
அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த பொற்குளர்கள் ஜாஸ்தி வரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த ஜென்ரேஷனை கொண்டு போகிறதுக்காக இன்னும் 100 பேர்த்துக்கு நாங்கள் வந்து இலவசமாக பண்ணித்தரோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தொழில் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் வந்து கோயம்புத்தூர் அதிக அளவில் கொடுக்குறாங்க. மத்திய அரசு சார்பாக ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்பாகவும் கொடுக்குறாங்க. மத்திய அரசு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம பொற்குளர்கள் வந்து அதை ஏற்றுக்கிறேன்னு. அதனால் இந்த நிறுவனத்தின் சார்பாக ஏற்பட்ட இந்த கூட்டத்தில் வந்து இதை நாங்கள் வந்து வழங்கியிருக்கோம். அடையாள அட்டை வந்து இப்போ எங்கள் ஊரில் இந்த கோயம்புத்தூர் வந்து 10,000 பேருக்கு கொடுக்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ முதல் மூலமாக இந்த அட்டை எப்படி வருதுன்னு தெரியல. அதனால் வந்து முதல் 100 பேர்த்துக்கு விண்ணப்பித்தோம். 100 பேர்த்துக்கு கார்டு கொடுத்துட்டாங்க. இந்த கார்டோட பயன் பலன் இதெல்லாம் எல்லாத்தையும் வந்து அவங்களே விவரித்து நேரடியாக கொடுத்தாங்க அதிகாரி. ஓகே ஓகே.